பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம்தான் கமலாலயம் அன்ப குழந்தையே உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா உன் மனதில் இருக்கும் சங்கடம் ஒன்றா இரண்டா அதை பட்டியலிட உனக்கு வாழ்வில் வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருக்க நீ கற்பனையாக நினைத்து மனதில் ஏற்படுத்தி கொள்ளும் கஷ்டங்களும் மனவலியும் ஒரு பக்கம் உன்னை சங்கடப்படுத்துகிறது நமது கஷ்டங்களும் துன்பங்களும் கண்ணில் விழுந்த தூசி போல அதை நீ கசக்கினால்தான் உனக்கு கண்ணில் வலி ஏற்படும் அதை போலவேதான் நீ உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால்தான் இன்று வரை நான் உனக்கு அளிக்கும் நல்ல விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை நீ என்னை பார்க்கும்போது உன் கண்களில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகிறதே என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு நான் இருக்கிறேன் உன் மனம் என்பது குழந்தையின் பழுங்கி மனம் போல் தெளிவாக உள்ளது ஆனால் அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை தெரிந்தும் தெரியாததுமாய் தவறு செய்து அவர்களின் வினைப்பயனால் மனவலியையும் வேதனையையும் அடைகிறார்கள் உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் நானே பொறுப்பு உன் தவறை நினைத்து வருந்துகிறாய் திருத்திக் கொள்ளவும் நினைக்கிறாய் அது அப்படியே நடக்கும் உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன் அதனால் கவலைப்படாதே பயப்படாதே நான் இருக்கையில் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் வாழ்க்கையில் துன்பம் காற்றாடி போல் காற்று எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையில்தான் பறக்கும் அதை வேறு பக்கம் திசை திருப்ப நினைத்தாலும் அது பறக்காது அதுபோலதான் உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை என்னும் காற்றில் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவுதான் ஆனால் சந்தோஷத்தை ஆனந்தமாய் ரசிக்கிறாய் கஷ்டத்தை கண்டு பயந்து ஓடுகிறாய் அதனால்தான் கஷ்டமும் உன்னை விடாமல் துரத்துகிறது இன்பம் துன்பம் இரண்டுமே ஒன்றுதான் என்ற அளவில் நீ நினைக்கவும் வாழவும் பழகிவிட்டால் உன் வாழ்க்கை சோலைவனமாக இருக்கும் எல்லா சந்தர்ப்பங்களில் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன் என் பிள்ளையான உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையாக இருக்கும் போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் எப்பொழுது இதை கேட்கிறாயோ அந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட தொடங்கும் நீ இழந்ததை மட்டுமல்ல இனிமேல் நீ பெறப்போகின்ற செல்வங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை உனது வேண்டுதல்கள் அனைத்தையும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமானது உன் கர்ம வினையால் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்மானமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு சகித்து கொள்ள முயற்சி செய் உனது துன்பங்களை எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் மாறும் என்று என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய் ஆனால் காலங்கள் பல கடக்க பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டேன் உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறேன் உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக இரு நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும்
உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். எப்பொழுதும் யாரையும் சார்ந்து இருக்காதே. வாழ்க்கையில் தைரியம் என்பது இல்லாமல் எதற்கு எடுத்தாலும் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்காதே. உன்னிடம் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை எதற்கெடுத்தாலும் பயம். எதற்கெடுத்தாலும் இது அப்படி ஆகிவிடுமோ இப்படி ஆகிவிடுமோ என்று எதிர்மறை எண்ணம். அது உன்னை தடுமாற வைக்கிறது. நீ எடுத்த முடிவிலிருந்து பின்வைக்கும் அடி தவறில்லை, ஆனால் அது வேகமிக்க அடிகள் என்றால் அதில் உன் சாதுரியம் இருக்கிறது என்று பெருமைப்படுவேன். ஆனால் நீயோ உன்னால் செய்ய முடிகின்ற விஷயத்தில் கூட பயந்து தயங்கி என்னால் இதை செய்ய முடியாது என்று பின் செல்கிறாய். ஏன் சாதிக்கும் எண்ணத்தை உனக்குள்ளே ஒளித்து மறைத்து வைக்க ஆசைப்படுகிறாய்? ஒளியை வெளி கண்களுக்கு படாமல் நீண்ட நாட்கள் மறைத்து வைக்க முடியாது. அது உள்ளே எரிந்து கொண்டுதான் இருக்கும். அதனால் ஏற்படும் புகைச்சல்தான் உன் மன அழுத்தம். உன் நம்பிக்கை எனும் ஒளி வெளியில் சுடராக ஒளிவிட வேண்டும். அதை உனக்கு நான் உன் சாயப்பா செய்வேன். இது என் சத்திய வாக்கு. உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதால் உன்னை விட்டு தூரமாய் நிற்கிறேன் என்று நினைக்கிறாய். உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன்? என் உயிர் அல்லவா நீ? உன்னை வாட்டும் உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று, ஆனால் அது தொடர்கின்றது என்று வருந்தாதே. வாழ்க்கை பாடம் என்பது வாழ்வில் நமக்கு ஏற்படும் அனுபவத்தாலும் நாம் அனுபவிக்கும் இன்பத் துன்பத்தால் பெறப்படுகிறது. நீ எதற்கும் கலங்காதே. உன்னை தாங்கி நிற்கும் தூணாய் நான் உன் சாயப்பா நிற்பேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். உன் வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன். உன்னை வழி நடத்தும் ஆசான் நான். உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை. நான் இருக்கிறேன். நம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே சேரும். எவர் மீதும் கோபம் கொள்ளாதே, அது கொடியது. உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடமும் கூட. ஏன் அனைவரிடமும் அன்பாக பேசு. நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல். நீ அதை அடைய நான் துணை இருப்பேன். இது என் சத்திய வாக்கு. நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன். உன் செயல் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை. உன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன். உன் செயல் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை.